அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான பக்தன் தாவீது தன் வாழ்நாட்களிலே அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நாம் வாசித்து கொண்டு தியானிக்கிறோம் அதில் விசேஷமாக சங்கீதம் 27 சங்கீதத்தில் 5 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அதில் விசேஷமாக அந்த 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 4 வசனத்திலே நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அங்கே பக்தன் அர்ப்பணிப்பதை நாடுவதை நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கியிருந்து கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய மகிமையை நாம் தியானிக்கும் பொழுது அந்த தியானமானது அந்த வேதத்திற்குள் வேத வசனத்தை தியானிக்கிற தியானம் என்பது அது மிகவும் இனிமையானது மகிமையானது. அந்த தியானிக்கக்கூடிய தியானம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தீங்கு நாளிலே அந்த வார்த்தையானது அவருடைய கூடாரத்தில் மறைத்து அந்த கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராக இருக்கிறார். முதலாவது கூடார மறைவில் மறைத்து வைக்கிறார், இரண்டாவது ஒளித்து வைக்கிறார், மூன்றாவதாக கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இதில் கர்த்தரிடத்திலே விசேஷமானதை கேளுங்கள். கர்த்தரிடத்திலே அவருடைய கிருபைக்காய் காத்திருங்கள். அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானியுங்கள். அந்த வேத வசனமே நம்மை தீங்கு நாட்களிலே தப்புவிக்கும். அந்த தீங்கு நாட்கள் வராதபடி அது நம்மை காத்து கொள்ளும். அது வரைக்கும் தேவ சமாதானம் தேவனுடைய வார்த்தை நம்முடனே கூட இருந்து அந்த வார்த்தையானது நம்மை வழிநடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சங்கீதம் 27:5 படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அதற்கு 4 வசனத்தின்படி வேதத்தை வாசிக்க தியானிக்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தியானிக்கக்கூடிய இந்த உன்னத அனுபவங்களை தாங்கப்பா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.